வணக்கம் ஈவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி ஜாலியாக நான் என்னென்ன சும்மா கொஞ்சம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் அதை என்ன காரணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய பொண்ணுக்கு வெட்டிங் டே வருதா, அதுக்காக வாங்கினேனா. அதுக்கப்புறம் எங்கள் பேரனுக்கு பர்த்டே வருதா. ஸோ ரெண்டையும் மனசில் வச்சுட்டு சிம்பிளாக வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு பிளாக் போடுங்கம்மா, பர்ச்சேஸ் பிளாக் போடுங்கம்மான்னு சொல்கிறீங்களா, அதுக்காக தான் நான் இன்றைக்கி இது சிம்பிளான பர்ச்சேஸ் தான், ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது நான் என்ன சொல்லணும், கமெண்ட் கொடுக்கணும், வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும், சரியா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் பேரனுக்கு இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அது வேண்டாம் விடுங்க. அப்புறம் இதை பாருங்கள், நான் விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு, இப்படி அமுத்தினா டபக் டபக்குன்னு வெடிக்கும். இது நல்லாயிருக்கும், எங்கள் பேரனுக்கும் பிடிக்கும், அதனால் இது வாங்கியிருக்கேன். நான் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு புஷ் புஷ்ன்னு அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் வாங்கினேன். இங்கே பாருங்கள், அவருக்கு வந்து கை இல்லாதது தான் வேணும்னாரு. இங்கே பாருங்கள், கையில்லாதது தான் வேணும்னாரு, அதனால் நான் வந்து கையில்லாததாக வாங்குவோன்ட்டு இந்த மாதிரி சட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். காமிக்கிறேன், எல்லாத்தையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. கையில்லாது அப்புறமா இந்த மாதிரி டிஷர்ட்டு, வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி டிஷர்ட், இங்கே பாருங்கள், வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி டிஷர்ட் எல்லாம் நல்லா இருக்கா பாருங்கள். என்னோடய செலெக்ஷன் எனக்கு பண்ண தெரியுதா, பர்ச்சேஸ் பண்ண தெரியுதா, ஓகேவா, குட்டா? இங்கே பாருங்கள், தொப்பி மாதிரி, ஒன்று ஸ்லீவ்லெஸ்ஸு, ஒன்று டிஷர்ட்டு, ஒன்று தொப்பி. இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டமாக இருக்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் பேண்ட்டு, வீட்டுக்கு போட்டுக்கலாம். என்னடா பர்த்டேக்கு ஒரு கிராண்டாக கூட வாங்கலையே நீங்கள் நினைக்கலாம். வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த பசங்களுக்கு போட்டுக்கும் போதெல்லாம் அம்மம்மா வாங்கி கொடுத்தா அப்படின்னு தோணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது ரொம்ப எனக்கு பிடிச்சி வாங்கினேன். இது வந்து ஸ்லீவ்லெஸ், எங்கள் பேரனுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கி செலக்ட் பண்ணது வச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அவருடைய அவருக்காக வாங்கியிருக்கிறது, சின்ன சின்ன கார்மெண்ட்ஸு. இதுவும் ஒரு ஸ்லீவ்லெஸ் தான், இதுவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். காமிக்கிறேன் உங்களுக்கு, இங்கே பாருங்கள், ஸ்லீவ்லெஸ் சூப்பராக இருக்கா? இத்தனை வாங்கியிருக்கோமா, எல்லாமே டெய்லி வேர் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து லெக்கின்ஸ் மாதிரி எங்கள் டாட்டருக்கு வாங்கினேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் காமிச்சா திட்டுவாங்க எல்லோரும். ஆனால் லெக்கின்ஸ் வாங்கினேன்னு மாத்திரம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு டாப்ஸு, இங்கே பாருங்கள், இது தான் எங்கள் டாட்டருக்கு நான் வாங்கியிருக்கிற டாப்ஸ். ரொம்ப வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன், அதனால் நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது என்ன. இதுவும் அதே மாதிரி ஒரு டாப்ஸ் தான். இது எப்படின்னா, இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா? இதுவும் ஒரு டாப்ஸ் தான். ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு பேண்ட்டு, இங்கே பாருங்கள், எங்கள் பேரனுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கிற பனியன், கலர் கலர் பனியன் வேணும்னா, அதனால் என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை கலரும் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நான் பெருசாக கிராண்டாக ஏதாவது வாங்கி தரதை விட இந்த மாதிரி வாங்கி தரும்போது, இதை போட்டுக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா அம்மா வாங்கி கொடுத்தா, எங்கள் அம்மா அம்மா வாங்கி கொடுத்தா அப்படின்னு அதுக்கு ஃபீல் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே முக்கால்வாசி டெய்லி வேர் தான் வாங்கி தருவேன் நான். இது இல்லாமல் நான் வந்து எனக்கு ஒரு அஞ்சு புடவை எடுத்துருந்தேன், ஆனால் அதெல்லாம் ஓரடிக்க கொடுத்துட்டேன், இல்லைனா உங்களுக்கு காமிக்கலான் இருந்தேன். ஸோ நான் இப்போ ஈவினிங் வந்ததுன்னா அதையும் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான், வீட்டு கட்டிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷர்ட்டு பிட்டு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் நல்லா இருக்கா பாருங்கள். இதெல்லாம் ஷர்ட்டு பிட்டு, இதெல்லாம் பிளெயின் ஷர்ட்டு, தைக்கலாம், தைக்க கொடுக்கலாம் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்கள் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் வாங்கியிருக்கேன் இதே மாதிரி தான். அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே வாங்கலைன்னா அவர் கேட்டார், இந்த மாதிரி ஒயிட்டு தான் எனக்கு ஃபுல் ஹேண்டு தைச்சி கொடுங்கன்னாங்க, அதனால் துணி வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த துணியில் ஒயிட் ஃபுல் ஹேண்டு தைச்சி கேட்குறாரு, ஏன்னா அவர் கோட் போட்டுன்னு போவாரா, உள்ள ஒயிட் ஷர்ட் தான் போடணும், அதனால் இந்த ஒயிட்டு ரெண்டு துணி வாங்கியிருக்கேன், அதை தைக்க கொடுக்கணும். ஒரு கருப்பு பேண்ட்டு, அவ்வளோதான். என் மாப்பிள்ளைக்கு சிம்பிள் பட்ஜெட் தான் எப்போவுமே, அவர் ரொம்ப கேட்க மாட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ஷர்ட்டு பீட்டும் பிளெயின் தான் எல்லாமே எடுத்திருக்கேன் எல்லாருக்கும். இந்த ஷர்ட்டு பீட்டும் நல்லா இருக்குது,
நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஷைனிங்காக அழகாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு 4 பிட்டு 5, 6, 8 பிட்டு எடுத்தேன். ஷர்ட்டு பிட்டு ஒரு 4 தான் இருக்குது, 4 தைக்க கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் என்னோடய பர்ச்சேஸு. எங்கள் பையன் எதுவுமே எடுத்துக்கல. எங்கள் ஹஸ்பண்டுக்காக 2 ஷர்ட் எடுத்தேன், டிஷர்ட் 2 எடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்கு. அது அங்கே அப்படியே மாட்டி விட்டார் அவ்வளோதான், 2 டிஷர்ட்டு. சரி, அந்த ப்ரௌன் ஒன்றும் அந்த ரெட்டு இருக்குது பார்த்தியா, கோடு கோடாக வந்திருக்கு பாரு, கருப்பு ரெட்டு ப்ளூ, அதுவும் இந்த ப்ரௌனு, இது 2 தான் அவருக்கு இப்போ வாங்கின டிஷர்ட், இந்த பர்ச்சேஸோடு வாங்கின டிஷர்ட்டு. ஸோ இதெல்லாம் தான், இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இதை பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி, இதோ பாருங்கள் இந்த வளையல் மறந்துட்டேன் பாருங்கள், இதில் 4 வளையல் இருக்குது. இந்த மாதிரி வளையல், கிளிப்பு, ஹேர் பேண்டு, அப்புறம் நெயில் பாலிஷ், ஆரஞ்சு கலர் நெயில் பாலிஷ், இதெல்லாமும் நான் வாங்கியிருக்கேன். எனக்காக கொஞ்சம் வாங்கிட்டேன் நான், ஒரு பொட்டு, கொஞ்சம் ரப்பர் பேண்டு, ஒரு 5-6 வகையில் ரப்பர் பேண்ட், அதெல்லாம் காமிக்கட்டுமா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் பொட்டு தெரியுதா, இதுதான் நான் வாங்கியிருக்கிற பொட்டு. நான் ஆக்சுவலாக வெளியில் போகலாம். இது பாருங்கள் கிளிப்பு, எனக்காக வாங்கினது இதெல்லாம். சரியா பாருங்கள், இந்த மாதிரி பேண்டெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. இது என்னோட தலை கண், இதுக்கு தலைக்கு வச்சுக்கிறதா, நெத்திக்கு வச்சுக்கிற பொட்டு. இது வந்து தலைக்கு போட்டுக்கிற கிளிப்பு. இங்கே பாருங்கள் கொண்டை போட்டால் கொண்டை ஊசி, இது வாங்கியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் தலைக்கு போட்டுக்கிற கிளிப்பு, சூப்பராக இருக்கும்ன்ட்டு வாங்கியிருக்கேன். இதுவும் ரப்பர் பேண்டு தான். இங்கே பாருங்கள் வளையல், வளையல் பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா. இந்த வளையலும் அங்கே வாங்கினது தான், போட்டுருக்கேன் நான் கையில். சரியா, அப்புறம் வந்து இதோ அந்த வளையலோட 100 பேர், 2 இருக்குது. அப்புறம் ரப்பர் பேண்டு தான், இந்த மாதிரி சின்ன சின்ன ரப்பர் பேண்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் தோடு, எனக்கு பிடிச்ச மாதிரி தோடு ஒன்று வாங்கினேன், அதை காணுமே. இங்கே பாருங்கள் குட்டி தோடு வாங்கியிருக்கேன் நான் போட்டுக்கிறதுக்கு. இங்கே பாரு, இந்த ஒரே ஒரு 2 தோடு இருக்குல்ல, அதை வந்து ஒரு மூக்குத்தியாக போட்டுன்ட்டேன் நான். எப்படி இருக்குது, சூப்பராக போட்டுன்ட்டேன் நான். இந்த மாதிரிலாம் வாழ்த்தனெல்லாம் பண்ணால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, ஆனால் நான் இந்த மாதிரி தான் வாழ்த்தனம் பண்ணுவேன். அவர் ஆனால் திட்டுவார், ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டார், இங்கே கேடு கெட்டு போ அப்படின்றவர். இங்கே பார்த்தீங்களா, இந்த தோடும் நான் எனக்கு ஆசையாக வாங்கிட்டேன். எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகழகாக போட்டுக்கிறது, அதனால் இதையும் இதெல்லாம் வாங்கினேன். எங்கள் பொண்ணு கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் அங்கே வச்சுட்டேன், அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. அவளுக்கும் நிறைய இந்த மாதிரி வளையல், கிளிப்பு, பேண்டு, அவங்க சின்ன பசங்க இப்படி 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 கிளிப் பண்ணிப்பாங்களே அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அவளுக்கு. இதெல்லாம் எனக்கு வாங்கியிருக்கேன். அவளுக்கும் பேண்டெல்லாம் வாங்கி கொடுத்து தோடெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த தோடு நல்லா இருக்குடா, இங்கே பாருடா, திஸ் ஒன் இல்லை அப்படியே டைமண்ட் மாதிரி ஜொலிக்கிறது பார், அதனால் இது வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான், கொஞ்சம் காமிக்க முடியல, வெரி சாரி ஃபார் தட். ஆனால் வந்து இந்த பர்ச்சேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எல்லாமே வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஆனால் டெய்லி வேறு போட்டுக்கிறதுக்கும் வேணும்ல, அதனால் அப்படி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஷர்ட்டு பிட்டு தைக்க கொடுக்கணும், தைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு சிம்பிளாக ஒரு 300 ருபீஸ் ரேஞ்சில் ஒரு 5 புடவை எடுத்துட்டுருக்கேன் டெய்லி கட்டிக்கிற மாதிரி. ஆனால் காட்டன் இல்லை, எனக்கு காட்டன் தான் பிடிக்கும், ஆனால் காட்டன் ஒரு 2 வாட்டி தோச்சாலே வெளவெளுத்து போயிடுது, ஒரு வீடியோ கட்டிக்கும் போது அசிங்கமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி புடவைன்னா டெய்லி வீட்டு கட்டிக்கிறதோடையே நான் வீடியோ போடலாம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கும்ன்ட்டு நான் அந்த மாதிரி எடுத்துட்டேன். நான் வீட்டுக்கு கட்டிக்கிற சாரீ தான் எடுத்திருக்கேன், அதையே அப்படியே நான் வீடியோலேயும் உங்களுக்கு சமைப்பேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இல்லைனா அப்பப்போ ட்ரெஸ் எல்லாம் தேடிண்டு போட்டுக்கிறதெல்லாம் எனக்கு வந்து இம்பாசிபிள் அது, அதனால தான் நான் அப்படி எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வேறு என்ன மாதிரி வாங்கலாம், நானே எங்கே போய் வாங்கினா நன்னா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது பொட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா என்னை கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அங்கே பொட்டிக்ஸ் வந்து கூட பார்த்து வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ இதுதான் என்னோடய பர்ச்சேஸு, நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் இது மாதிரி
எப்பயாவது தான் வெளியில் போவேன். போனேன்னா மெயினாக என் பொண்ணுக்கு ஏதாவது விசேஷம், என் பேரனுக்கு விசேஷம்னா நகருவேன், இல்லைன்னா நகர்றது கஷ்டம். ஸோ போனாலும் நான் சிம்பிளாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவேன். அவங்களாம் இது வரைக்கும் என்னை இது இப்படி எடுத்திருக்கேன் அப்படி எடுத்திருக்கேன்னு சொன்னதில்லை, போட்டுப்பாங்க. ஆனால் எங்கள் பையன் ஒன்று கூட எடுக்கலை, எல்லாம் நான் மேக்ஸில் தாம்மா வாங்குவேன் அப்படின்ட்டான். சரின்னு விட்டுட்டேன், அவனோட தான் போனேன். ஆனால் அவன் எதுவும் எடுத்துக்கல. நான் புடவை எடுத்துட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துட்டாரு, என் தம்பிங்க ரெண்டு பேருக்கு எடுத்தோம். ஆனால் எங்கள் பையனுக்கு ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணல, ரொம்ப வருத்தம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். அதனால் இட்ஸ் ஓகே, அவனுக்கு அப்புறம் வாங்கி தந்துடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். அவர் மேக்ஸில் போனால் அரை ட்ராயர் தான் வாங்குவார், வேறு என்ன வாங்குவார், டிஷர்ட்டு அரை ட்ராயர் தான். அது அவங்க பார்த்து வாங்கினா தான் பிடிக்கும். ஸோ என்னோட பர்ச்சேஸ் எப்படி இருந்தது, உங்களோட வாழ்த்துக்களை என்னோட பொண்ணுக்கும் சன்னிலாக்கும் சொல்லிடுங்க. அப்புறம் வந்து எங்கள் பேரனுக்கு பர்த்டே வருது, ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அதுக்கெல்லாம் நான் வீடியோ ஏதாவது அவங்க அனுப்பிச்சாங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான், சரிங்களா? ஓகே, பாய். எப்போவுமே கனெக்டாக இருங்க, அப்போ தான் வந்து நான் வீடியோ போட முடியும். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கிறத டச் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. லைக்கு கம்பல்சரியாக போடுங்க, அப்போ தான் என்னோடய வீடியோ உடனே அடுத்த வீடியோ நான் எது போட்டாலும் நீங்கள் பார்க்கலீங்களோ இல்லையோ உங்கள் பேஜுக்கு வந்துடும். அப்போ ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம், வரலையே வீடியோ வரலையே வீடியோ வரலையேன்னு கவலைப்பட வேண்டாம். அதனால் கண்டிப்பாக லைக் போட்டுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி யூடியூப்பில் பார்த்தாலும் சரி. ஓகேவா? எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்த்துக்கள்.